welcome back to my class children today we are going to see market structure actually already we saw this market structure there are two important uh, market is classified on the basis of competition that is two aspects one is perfect and another one is imperfect and this imperfect competition only we are having a various aspects that is monopoly monopolistic competition oligopoly Bilateral monopoly and duopoly. Now we will see one by one and its characteristics and uh, equilibrium uh, for perfect and imperfect competition. First, we will see perfect competition. பர்ஃபெக்ட் காம்படிஷன் இஸ் நத்திங் பட்டே ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் நடக்காது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால தான் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இங்கே எப்படி இருப்பாங்கன்னா தெர் ஆர் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் ஹோமோஸ் நத்திங் பட்ட சேம் சேம்னு அர்த்தம் அப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குமா சேம் ப்ராடக்ட் தெர் இஸ் நோ ஆர்ட்டிஃபிஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் அ ஃபார் த இயர் ப்ராடக்ட் ஓகே ஆர்ட்டிஃபிஷியலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க இப்போ சம்டைம்ஸ் பார்த்தோன்னா இந்த பெட்ரோல் எல்லாம் நாளைக்கு இன்னைக்கு நைட்டிலேருந்து ப்ரைஸ் அதிகமாக ஆகுதுன்னா அது கொஞ்சம் ஒரு ஈவினிங் பார்த்தோன்னா பெட்ரோல் பெட்ரோல் இல்லை சொல்லுவான் ஏன்னா அன்னை அந்த சமயத்தில் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் எயிட் சேல் பண்ணுறத விட அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக சேல் பண்ணிக்கலாம் நைட்டில் சாரி இருந்து இருக்காது நான் வில் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆஃப் பர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் அ லார்ஜ் நம்பர் அண்ட் செல்லர்ஸ் ஃபார் ஓகே பையர்ஸும் எப்படி இருப்பாங்கன்னா லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆல்சோ எ லார்ஜ் நம்பர்ஸ் ஆனால் தே ஆர் நாட் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் ஃபார் தயர் ப்ராடக்ட் தே ஆர் ப்ரைஸ் டேக்கர்ஸ் அண்ட் நாட் அ ப்ரைஸ் மேக்கர்ஸ் போத் த பையர்ஸ் அண்ட் த செல்லர்ஸ் சரியா இப்போ வந்து வாங்குறவங்களும் இந்த விலைக்கு கொடுங்கன்னு கேட்க முடியாது சேல் பண்ணுறவங்களும் சேல் பரவாயில்ல கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு பேருக்குமே Price takers. That is nothing but whatever the price they have to accept it. That is price takers and not a price maker. So, there are a large number of buyers and sellers for their product and they are price takers and not price makers. Okay, you may be expected for one more question. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இஸ் ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ப்ரைஸ் ஓகே ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பை பையர்ஸ்ன்னு சொன்னோம் செல்லர்ஸ்ன்னு சொன்னோம் அப்போ செல்லர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் ஒரே ப்ராடக்ட் தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இப்போ நூறு பேர் செல்லர்ஸ் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லர்கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்கோ அதே தான் நூறாவதாக சேல் பண்ணக்கூடிய செல்லர்கிட்டையும் இருக்கும் தட் இஸ் சேம் இன் சைஸ் ஷேப் கலர் குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் தட் இஸ் வாட் ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ப்ரைஸ் இந்த மார்க்கெட் ஓகே இவர்கிட்ட பத்து இன்னொருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போனால் எட்டு ரூபா கொஞ்சம் கம்மியாக கிடைக்க அப்படிலாம் கிடையாது யாருக்கிட்ட வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் விலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் தட் இஸ் ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ப்ரைஸ் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஓகே இப்போது நம்மளே வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னா எந்த பிஸ்னஸில் அதிகமாக லாபம் பார்த்தாங்களோ அதை தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் லாஸ் ஆனதை எடுத்து நான் சாதிச்சு காட்டுறேன்னெலாம் சொல்லுவோமா ஆரம்பத்தில் மாட்டோம் அப்போது இஃப் த எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் ஏர்ன்ஸ் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் இட் அட்ராக்ட் எ நியூ பை செல்லர்ஸ் அண்ட் இட் இஸ் ஈஸி டு என்டர் இன் டு த இண்டஸ்ட்ரி யாருமே கேட்க மாட்டாங்க நீ ஏன் அப்போ புதுசாக இங்கே வந்திருக்க இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்குன்னு யாருமே கேட்க மாட்டாங்க ஃப்ரீ என்ட்ரி சரி நம்ம போயிடுறோம் அங்கே இருக்க நுணுக்கங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய லாஸ் ஆகிடுச்சு நான் வெளியே போயிடுறேன் யூ மேக் வித் த இண்டஸ்ட்ரி நோ ஒன் இஸ் கோயிங் டு ஆஸ்க் ஓகே இப்போ நீ இந்த ப்ராடக்ட்டை நான் சேல் பண்ணுறேன் நீ வந்து மார்க்கெட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் சேல் பண்ண ஆரம்பிக்கிற யாரும் ஏண்டா வந்தேன்னு கேட்க மாட்டான் உனக்கு லாஸ் ஆகிடுச்சு இல்லை பிடிக்கலை நீ வெளியே போகிற ஏன் போகிறேன்னு கேட்க மாட்டான் ஸோ தெர் இஸ் அ ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃபார் த ப்ராடக்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆப்சென்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஓகே இஃப் இட் இன்க்ளூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் டெஃபினெட்லி இட் வில் இன்க்ரீஸ் த ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் இட் நாட் இல்லைக்கண்ணா இப்போ வந்து மார்க்கெட்டு உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன் கோயம்புத்தூர் வச்சுப்போம் மார்க்கெட் வந்து உனக்கு காந்திபுரமில் இருக்குன்னு வச்சுக்கோம் ஆனால் உன்னுடைய குடோன் வந்து ஒரு மதுக்கரையில் ரயில் இருக்குன்னா மதுக்கரையிலிருந்து காந்திபுரம் வர வரைக்கும் உன்னுடைய ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணுனா கை காசு போடுவியா மாட்டேன் அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் என்னவோ அதை ஒவ்வொரு விலையோட அதிகப்படுத்துவேன் ஆனால் இஸ் இட் பாசிபிள் ஹியர் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் யூனிஃபார்ம் ப்ரைஸ் தான் ப்ரைஸை நம்மளால் அதிகப்படுத்த முடியாது அப்போது ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்காது தேர் இஸ் நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் யா நெக்ஸ்ட் ஒன் பெர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் பர்ஃபெக்ட் மொபிலிட்டி நம்மளே ஒரு லேபராக இருக்கும் இந்த இடம் பிடிக்கல இன்னொரு இடத்துக்கு போகிறேன் யூ கேன் கோ யாரும் கேட்க மாட்டாங்க ஓகே ஸோ பர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் த மார்க்கெட் இப்போ நான் வந்து ஒரு ஒரு பொருளை வாங்க போகிற பையராக இருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவேன் நான் ஒரு பொருளை வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த பொருளோடய விலை என்ன வேறு பக்கம் கம்பேர் பண்ணால் என்ன விலை என்ன குவான்டிட்டிக்கு கிடைக்கும் குவாலிட்டி அதில் என்ன போட்டிருக்கான் எல்லா நாலேஜும் எனக்கு இருக்கும்னு அஷீவ் பண்ணிக்கிறான் ஓகே பர்ஃபெக்ட் நாலேஜ் அபவுட் த மார்க்கெட் ஃபார் போத் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இன் கேஸ் ஆஃப் செல்லர்ஸ் இப்போ நம்ம புதுசாக போகிறோம் ஒரு அதே இண்டஸ்ட்ரியில் சேல் பண்ண போகிறோம்னா அப்போ நமக்கு தெரிஞ்சுருக்கணும் நம்ம ப்ராடக்ட் எத்தனை பேர் ப்ரொடக்ஷன் பண்ணுறான் என்ன விலைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் எ மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் நம்ம இப்போது ஒரு புதுசாக ஒரு டீலர்ஷிப் எடுத்துகிட்டுக்கோ நம்ம சேல் பண்ணுறோன்னு போடுறோன்னு வச்சுக்கோ நம்ம தான் செல்லர்ஸ் ஆனால் பக்கத்தில் கடை இருக்கா அந்த கடையில் இருந்தால் என்ன விலை கொடுக்குறான் அதே ப்ராடக்ட் என்ன ரேட்டு கொடுக்குறான் இல்லையா குவாலிட்டி என்ன அவனுடைய கம்பெனி சைஸ் என்ன ஷோரூமோட சைஸ் என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் சிமிலர்லி இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோ சரியா இப்போ சுப்ரீம் மொபைல்ஸில் அதே ப்ராடக்ட் விவோ வந்து என்ன ப்ரைஸு அதே இந்த சென்னை மொபைல்ஸில் என்ன ப்ரைஸு ஏன் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கம்மியாக தரான் அப்போது அந்த இடத்துக்கு நம்ம போய் தான் வாங்குவோம் அப்போது தேர் ஷுட் பி எ பர்ஃபெக்ட் நாலேஜ் அப்போ பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் த மார்க்கெட் கண்டிஷன் ஃபார் போத் த பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் நெக்ஸ்ட் ஒன் தேர் இஸ் நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இன் பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஓகேவா கண்ணா ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷனில் கவர்மெண்ட் இன்டெர்வென்ஷனே இருக்காது ஓகே இட் வில் ரன் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்னென்னா நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் பர்ஃபெக்ட் நாலேஜ் அபவுட் த மார்க்கெட் பர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பயர்ஸ் தேங்க்யூ சில்ட்ரன்